ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, டிகேக்கு வந்து இது ஒரு சரியான ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்துகிற பட்சத்தில் அவரால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகக்கோப்பை டி20 போட்டியிலும் இடம்பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடந்து முடிந்த ஐபிஎல் போட்டிகளில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியன் அணியில் இடம் பிறக்கிறதுக்கு மிக சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய செலக்டர்ஸ் முன்னாடி நான் சூப்பரான கம்பேக் கொடுக்குறேன்றதை கம்பேக் கொடுத்து இந்தியன் அணிக்குள்ளே வந்தார். அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா தொடரிலேயே மிக சிறப்பான ஃபினிஷிங்கை கொடுத்துருப்பார். இதற்கிடையில் தான் டிகேக்கான வாய்ப்புகள் அதிகப்பட ஆரம்பிச்சிச்சு. இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியா வந்து ரிஷப் பண்ட், சாம்சன் போன்ற வீரர்கள் வந்து போட்டியில் இருக்காங்க விக்கெட் கீப்பரா. உலக கோப்பை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரமா நடக்கிறதுனால யார் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணியில் இடம்பெற போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கு. இந்த வகையில் தான் வந்து பாத்தீங்கன்னா டிகே இடம் பிடிக்கணும்னாக்கா டி20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அவர் செஞ்சே ஆகணும். ஏன்னா அயர்லாந்து தொடரில் அவருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா கிடைக்கல. ஏன்னாக்கா அயர்லாந்து வீக்கஸ்ட் டீம்ன்றதுனால அவருக்கான ஆட்டம் வந்து அதிகமாக கிடைக்கலன்னு சொல்ல முடியும். இதற்கிடையில் வந்து இப்போதைக்கு இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தலைமையிலான டி20 போட்டிகள் வந்து விளையாட போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு முதல் டி20 போட்டி, அதுல விக்கெட் கீப்பரா தினேஷ் கார்த்திக் தான் இருக்க போறாரு. இந்த தொடர் முழுவதும் தினேஷ் கார்த்திக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. இந்த வாய்ப்பை வந்து அவர் நல்லா பயன்படுத்தும் பட்சத்தில் தான் அவருக்கு உலக கோப்பை அணிக்கான செலக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற மேட்ச் வந்து அவர் வந்து அன்னைக்கு சொல்லியிருப்பார் ஆர்சிபி ல கண்டிப்பா நான் வந்து இந்தியன் அணியில உலக கோப்பை விளையாடணும்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னே சொல்ல முடியும். அதை எந்த அளவுக்கு பயன்படுத்த போறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் டிகே கான இந்த வாய்ப்பு எப்படி இருக்கும், நீங்க ஃபீல் பண்றீங்க? அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டிகே வால உலக கோப்பையில வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, அதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.